எது ஸ்பெஷல் சேனல்ல இன்னைக்கு தியேட்டர்ல விக்கிற ஸ்பைசி பாப்கார்ன் எப்படி வீட்லயே சூப்பரா செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த சைஸையும் கலரையும் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சூப்பரா வந்திருக்குல்ல. இது எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லயும் கிடைக்குது. இது 200 கிராம் 32 ரூபாய் விலை போட்டிருக்கு, பாத்தீங்களா. இது 8 பேர் சாப்பிடலாம் நம்ம செஞ்சா. இப்ப நான் பாதி தான் எடுத்துக்க போறேன், அதுக்கு இந்த அளவு. சின்ன டீஸ்பூன்ல மஞ்சள் தூள், இது மிளகாய் தூள், கரம் மசாலா கொஞ்சமா தேவைப்பட்டா போட்டுக்கலாம், இது பெப்பர் தூள், சால்ட்டு உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க, பத்தலைனா கடைசியா கூட தூவிக்கலாம், அவ்வளவுதான். இந்த இன்கிரீடியன்ட் பாத்துக்கோங்க. அடி கனமான பாத்திரம் எடுத்துக்கலாம், அதுக்கு குக்கர் எடுத்திருக்கேன். அதுல ஒரு 2 ஸ்பூன் அல்லது 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம், நான் நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன். இது ஈஸியா ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் நமக்கு தேவையான அளவு போட்டா போதும். இது தனி மிளகாய் தூள், அதுவும் சின்ன டீஸ்பூன்ல 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா இது தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம், உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்க வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. பெப்பர் தூள் இது கண்டிப்பா சேர்த்துக்கோங்க, குட்டீஸ்க்கு கொடுக்கறதுனால ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, அதனால பெப்பர் தூள் சேர்த்து கொடுங்க. சால்ட்டு இது வந்து நான் கொஞ்சமா தான் போட்டிருக்கேன், ஏன்னா எப்படியும் ஆட் ஆக போறதில்ல, நிச்சயமா கொஞ்சம் பத்தமா தான் இருக்கும், மேல கொஞ்சம் தூவி விடுற மாதிரி இருக்கும். இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். எண்ணெயில உப்பு கரையாது, அதனாலதான் கொஞ்சம் நல்லாவே கிண்டி விட்டுருங்க. இருந்தாலும் உப்பு போட வேண்டியது வந்துச்சு, அந்த அளவுக்கு தான் இருந்தது. ஸோ நல்லா கிண்டிக்கோங்க. நான் இப்படி எடுத்து நல்லா திருப்பி விட்டுக்கிறேன், அது இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் கரையிறதுக்கு. இப்போ இந்த சோளம் வந்து 2 கைப்பிடி வந்திருக்கு பாருங்க, 2 கைப்பிடி போட்டிருக்கேன். அது நல்லா முத்து முத்தா குண்டு குண்டா இருக்கணும், குட்டியா இருக்கும், ஆனா அதோட முத்துக்கள் வந்து சப்பி போகாத அளவுக்கு முத்து முத்தா இருக்கணும். நான் ஒரு பாக்கெட் கட்டினேன் இல்லையா, அதில் வந்து 200 கிராம் இருக்கும், அதில் நான் 2 கைப்பிடி அளவு மட்டும் இப்போ யூஸ் பண்ணிக்கிறேன். இது எவ்வளோ வருது பாப்கார்ன்னு நீங்களே பாருங்கள். இதை நல்லா கிளறி விட்டுருங்க. ஃபஸ்ட்டு எல்லோயிஸாக இருக்கிறது கொஞ்சம் ஒயிட்டாக மாறும், அது வரைக்கும் நம்ம ஓப்பன்லேயே வச்சுருக்கலாம், ஏன்னா பொரியும் போது நம்ம க்ளோஸ் பண்ணால் போதும். அதுக்குள்ளே இந்த மசால் எல்லாமே நல்லா மிங்கிளாகிற அளவுக்கு கிளறி விட்டுருங்க. இப்போ வெடிச்சு வந்துச்சு இல்லையா, அதனால நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். லைட்டாக ஒன்று பொரியும் போது நம்ம க்ளோஸ் பண்ணோம்னா சரியாக இருக்கும். இப்போ அடுத்தடுத்து பொரிய ஆரம்பிச்சிரும், அதனால லிட்டை மூடி வச்சுருங்க. இதே மாதிரி மூடிக்கோங்க, பேக் சைடில் தான் நான் மூடியிருக்கேன் குக்கரை, இதே மாதிரி மூடிக்கோங்க, இல்லைன்னா ஸ்பாயில் ஆகிடும் அது எல்லாமே. கடைசியாக காட்டுறேன் ஏன் இந்த மாதிரி நம்ம மூடியிருக்கோம் அப்படின்னு. தீ ரொம்ப கம்மியாகவும் இல்லாமல் அதிகமாகவும் இல்லாமல் சென்டராக வைப்போம் இல்லையா, மீடியம் ஸ்டீமில் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஆப்போசிட் பகுதியில் தான் நான் லைட்டாக ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், நேர அதே மாதிரி ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா நம்ம முகத்துக்கு நேராக தெரிச்சிரும். இப்போ அந்த சவுண்டு கேட்கும் பாருங்க. வெடிக்கிற சவுண்டு ஒன்னா குறைய ஆரம்பிச்சிச்சு, 1-2 தான் கேட்டுச்சு, அந்த டைம் கரெக்டா இருக்கும், நான் ஓபன் பண்ணி பாத்துக்கிறேன், சரியா இருக்கு. இப்போ நம்ம அதை எடுத்து நல்லா குலுக்கி விட்டுக்கலாம், ஏன்னா கீழேயே அந்த மசாலா எல்லாமே தங்கிடும். ஸோ அது சூடா இருக்கும் போது மட்டும்தான் இதுல நல்லா அப்ளை ஆகும். நான் நல்லா குலுக்கி விட்டுக்கிறேன், இல்லைன்னா ஒரு ஸ்பூன் எடுத்து நம்ம ஓபன் பண்ணிட்டு எல்லா பக்கமும் நல்லா கிளறி விட்டு கூட இறக்கிக்கலாம். பாருங்க சூப்பரா இருக்குல்ல, கடையில் என்ன டேஸ்டில் இருந்துச்சோ அதே அளவில் வீட்லேயும் வந்திருக்கு. ஜஸ்ட் ஒரு 3 நிமிஷத்தில் இந்த பாப்கார்ன் ரெடி பண்ணிடலாம், க்ளோஸ் பண்ணி 3 நிமிஷம் தான் ஆச்சு, வெடிப்பு அடங்கின உடனே நீங்கள் இறக்கிடலாம். இப்போ பார்த்தீங்களா, இதை தான் நான் காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன், மூடி ஃபுல்லாக வேஸ்ட் ஆகிடும், அந்த அளவுக்கு எண்ணெய் வந்து படிஞ்சு நிற்கிது. ஸோ நம்ம மூடி விட்டுருந்தோம், இந்த மாதிரி மூடி இருந்தோம்னா அந்த கேஸ் கட்டுற எல்லாமே வீணாக இருக்கும், அதனால நான் பேக் சைடில் மூடியிருக்கேன். பாருங்கள் சூப்பராக ரெடியாக இருக்குல்ல, ஸ்பைசியாக சூப்பராக இருந்துச்சு. இது அந்த வெடிப்பு சவுண்டு அடங்கின உடனே நீங்கள் எடுத்தீங்கன்னா இதே மாதிரி வந்திருக்கும். இதுதான் அந்த மசால்கள் அப்படியே இருக்குது பாருங்கள். ஸோ உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்தது, நம்ம மேலாப்பில் போட்டுக்கலாம். பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல பாப்கார்ன். நம்ம வெளியில் வாங்கினோம்னா 60 ரூபாயிலிருந்து 120 ரூபாய் விற்கிது தியேட்டர்லலாம். நம்ம இதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனோம்னா தியேட்டருக்குள்ளே, சில தியேட்டருக்குள்ளே விட மாட்டாங்க, பட் நம்ம வீட்டில் இந்த மாதிரி படம் பார்க்கும்போது நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கலாம். தியேட்டருக்கு போய் படம் பார்த்த ஃபீலிங் எல்லா குட்டீஸ்க்கும் நிச்சயமாக கிடைக்கும். இதுதான் அதில் உள்ள வேஸ்ட்டு, இது மட்டும் பொரியாமல் இருந்தது, எல்லாருக்கும் இதே மாதிரி கண்டிப்பாக வந்திருக்கும்.
அதோட வேஸ்டேஜும் உங்களுக்கு காட்டணும்னு நான் நினைச்சேன். குழந்தைங்க படிக்கும்போது கூட சில டைம்ல தூக்கம் வந்துடும், அந்த டைம்ல இதே மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க, படிக்கவும் செய்வாங்க. சூப்பரா வந்திருக்கு பாருங்க, கலர் அதோட டேஸ்ட் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. கரம் மசாலா வேணாம்னா மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இந்த பாப்கார்ன் ரெசிபி எப்படி உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லா கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களும் அவங்களோட குழந்தைங்களுக்கு இதே போல வீட்லயும் செஞ்சு கொடுத்து அவங்களையும் குஷி படுத்தட்டும். இந்த ஈஸி ஸ்நாக்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா உடனே மறக்காம ஒரு லைக் கொடுங்க. அப்படியே பெல் ஐக்கானை டச் பண்ணி ஆன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு புது வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும். தேங்க்யூ.